எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல். மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு அழகான ரீசேல் ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம். ப்ராப்பர்ட்டி பற்றின மற்ற விஷயங்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலயமா ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு 3000 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாவில் 1400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும் பில்டிங் பண்ணியிருக்கிறாங்கங்க. வீடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்க் ஏரியாவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நல்ல ஒரு பங்களா ஸ்டைலில் இருக்குது வீடு. இதனுடைய லொக்கேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு மெயினான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீட்டோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். நல்ல பெரிய கார்டனிங் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி. தென்னை மரம், மாமரம், கொய்யா மரம், வாழை மரம், பூச்செடிகள், வீட்டுக்கு அழகு சேர்க்கறதுக்கு நிறைய மர வகைகள்னு எக்கச்சக்கமான செடி கொடிகள் மர வகைகளோட இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அம்சமாக லுக்காக இருக்குது. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசேஜ் ஏரியா கம்ப்ளீட்டாகவே பார்க்கிங் டைல் போட்டிருக்காங்க. இது வந்து கிச்சன்லேருந்து வரக்கூடிய ஸ்பேஸுங்க. இது நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு. சரி, வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டோட சைடு பக்கம், ரைட் சைடு பக்கம் நீங்கள் பார்க்குறீங்க. லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி பார்த்தோம், இது ரைட் சைடு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க. இங்கேருந்து ஓவராலாக நம்ம கார்டனை பார்த்துடலாம். ரெண்டு என்ட்ரன்ஸ் கேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க, அதனால் ரெண்டு என்ட்ரன்ஸ் கேட் இருக்குது. கிழக்கு பார்த்த வீடு, லேண்டும் சரி வீடும் சரி ரெண்டுமே கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது. வீட்டுக்குள்ளே போகலாம். சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி டீ கூட் மெயின் டோரு. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ரீசேல் ப்ராப்பர்ட்டிங்க. ஓனாக லேண்டு வாங்கி இவங்களா கட்டின வீடு, ஆற்று மணலில் கட்டின வீடு இது. இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஹால் பார்க்குறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் ஹால், டைனிங் ஹால், கிச்சன், ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ஹால். இது வந்து அட்டாச்சட் ரெஸ்ட் ரூம். சிந்தத்தில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம். ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ஆன் ரோட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. கரெக்டாக சொல்லணும்னா காயராம்பேடுங்கிற லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இது வந்து பெட்ரூம், ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்குறோம். லாஃப்ட் செல்ஃப் எல்லாமே கம்ப்ளீட்லாகவே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உட்டன் கபோர்டு, நாட் பிவிசி. அடுத்தது இப்போ நம்ம கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் பொறுத்த வரைக்கும் மாடுலர் கிச்சனுங்க. ரெண்டு விண்டோ ப்ளஸ் சர்வீஸ் ஏரியாவோட இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சன் மேலே இருக்கக்கூடிய லாஃப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடன் கபோர்டில் தான் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் மறுக்கொண்டு எல்லாமே உடனில் தான் இருக்குது. எல்லாமே நல்லா யூஸ் பண்ணுற நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது. அடுத்தது சர்வீஸ் ஏரியா. அப்படியே நீங்கள் கிச்சன்லேருந்து அசஸ் பண்ணுற மாதிரி வெளியில் வந்துடலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்த ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும் நல்லா. வீட்டை சுற்றிலுமே நல்ல ஸ்பேஸ் விட்டு கட்டின வீடு தான் இது. டியூப்ளெக்ஸ் டைப்பு வில்லா ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. டபுள் பெட்ரூம் வீடு தான். ஓகேங்க, இப்போ நம்ம ஹாலு, கிச்சன், பெட்ரூம் எல்லாமே பார்த்துட்டோம். டைனிங் ஹால் பார்த்தோம். ஸ்டெப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க இந்த ஏரியாவில். யூபிஎஸ் கனெக்ஷனும் இங்கே தான் இருக்குது. அப்படியே இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஸ்டெப்லாம் ரொம்ப சிம்பிளாக சின்னதாக அழகாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்க கூட ஏறி வரலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. வயசானவங்களாம் ஈஸியாக ஏறி வரலாம் மேலே.
இப்போ நம்ம மேலே வந்துட்டோங்க. மேலே ஒரு பெட்ரூம் இருக்கு, அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோடு இருக்கு. இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட், செல்ஃபு, ஏசி பிளக் பாயிண்ட், அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோட கொடுத்துருக்காங்க. எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க. எல்லாமே உட்டன் கபோர்டு தான், நல்லா இருக்குது, தரமாக இருக்குது, புதுசாகவே இருக்குங்க. நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி எந்த வேலையுமே இருக்காது. வீட்டிலேயே நீங்கள் கை வைக்கிற மாதிரி எந்த வேலையுமே இல்லைங்க. அப்படியே ஒரு பெயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணலாம் வீட்டை. இது வந்து வெஸ்டர்னில் இருக்குது, அட்டாச்சு ரெஸ்ட் ரூம். வீடு வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஆற்று மணலில் கட்டின வீடு. வீட்டோட விலை வந்து 1,47,00,000 சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால உங்களுக்கு ரேட் அதிகமாக தான் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு செட் ஆகிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். இன்னும் பெருசாக நெகோஷியேஷன் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹவுஸ் ஓனர். 47,00,000, 1,47,00,000.